ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குவாலிட்டி தகவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க இதை நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு கேபேஜ் கேப்சிகம் பீன்ஸ் கேரட் எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸ் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஆனியன் அப்புறம் கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் க்ரீன் சில்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அதில் நம்ம ஏற்கனவே சிக்கன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போது அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நறுக்கி வச்ச பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே தாங்க இது செய்யணும் இப்போது வெங்காயம் வதங்கணுன்னா அவசியம் இல்லை இந்த டைமில் நான் ஒரு நாலு நாட்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் முட்டை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு முட்டை சேர்த்ததால எனக்கு வந்து முட்டையோட அளவு கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்தது நீங்கள் நார்மல் முட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டையோட அளவு அதிகமாக வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஒரு நாட்டு முட்டை சேர்த்துக்கூட அஞ்சு முட்டையாக பண்ணிக்கலாம் இப்போது இந்த முட்டைக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா கொத்தி விட்டு வறுத்துக்கோங்க ஏன்னா முட்டை வந்து பொடி பொடியாக இருக்கணும் ரொம்ப முத்து முத்தாக இருந்ததுன்னா அப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்காது இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கோங்க முட்டைகோஸ் குடமிளகாய் பீன்ஸ் கேரட் நீங்கள் வெறும் முட்டைகோஸ் பீன்ஸ் கேரட் சேர்த்து கூட பண்ணலாங்க நல்லா தான் இருக்கும் காய்கறிலாம் ரொம்ப வதங்க வேண்டாங்க கொஞ்சம் க்ரஞ்சின்ன இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போது நம்ம அரை டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் சோயா சாஸ் ஓ அன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது அந்த காய்கறியில் இந்த சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனால் போதுங்க இப்போது வதக்குனதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு காரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த டைமில் நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை வடித்து வச்சுருக்கேன் நான் குக்கரில் தாங்க வச்சேன் ஒன்றரை கப் அளவு ரைஸ்க்கு ஒன்றுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வச்சு நான் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றியும் ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் போல போலன்னு வருங்க அதை இப்போ இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அந்த ரைஸோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நான் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை சில்லி சிக்கன் அந்த மாதிரி எந்த சிக்கன் வேணால் ஃப்ரை பண்ணது சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் மதியத்துக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறீங்க அது கொஞ்சம் மீந்திருச்சு அப்படின்னா நீங்கள் நைட்டுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாங்க இப்போது அந்த சிக்கனோட இந்த ரைஸ் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சுங்க இப்போ அந்த சிக்கனோட ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு ரைஸில் இறங்கியிருக்கோம் இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இப்போது கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகுத்தூள் ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியலை தூவி விட்டுக்கோங்க தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கடைசியாக இந்த கொத்தமல்லியோட வாசம் இன்னும் இந்த ஃப்ரைட் ரைஸில் சேர்ந்து இன்னொரு அட்டகாசமான ஃப்ளேவர் கொடுக்குங்க ஆவி பறக்க பறக்க அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குவாலிட்டி தகவல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்